ஆபிரகாமுக்கும் சாராவுக்கும் வயதான காலத்தில் பிள்ளையை கொடுத்தீரே, எனக்கும் அதே போல ஒரு பிள்ளையை தரமாட்டீரா என்று கெஞ்சி கெஞ்சி அழுது மன்றாடினாள். அப்பொழுது மேலே அண்ணாந்து வானத்தை பார்க்க அந்த மரத்தில் ஒரு குருவி குஞ்சுகளோட ஒரு கூடு இருந்ததாம். அப்போ அவக்கு அந்த அதை பார்த்த உடனே சொல்ல முடியாத வேதனை. அந்த நேரத்தில் தான் கடவுள் ஒரு வானத்தூதரை அனுப்பினாராம். வானத்தூதரன்னா என்ன? அப்போ அந்த ஏங்கல் என்ன சொன்னாரண்டா, கடவுளின் வேண்டுதலை கேட்டுள்ளார், நீ கலங்காதே கவலைப்படாதே, நீ கடவுள் மூலம் கருவுற்று குழந்தையை பெறுவீர் என்று சொன்னாவாம். அப்போ உடனே அண்ணாவுக்கு பெரிய சந்தோஷம். ஆனால் அந்த சந்தோஷத்தில் என் தெய்வம், என் வாழும் கடவுள் என்னை மிகவும் ஆசீர்வதிச்சுள்ளார், அவர் என்ன ரொம்ப அன்பு வச்சிருக்கிறான்னு சொன்னாராம். அப்போ அவர் சொன்னாவாம், பிறக்க போகிற குழந்த ஆணோ பெண்ணோ, ஆண்டா என்ன பெண்ணுடா என்ன, ஆம்பளை பிள்ளையும். அப்போ தனக்கு பிறக்க போகிற குழந்தை ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ, அந்த குழந்தைய குருக்கள் போலவே வளர்த்து அந்த குழந்தைய கடவுளுக்கே ஒப்படைப்பேன்னு சொன்னாவாம். அப்போ அந்த சந்தோஷத்தில் ஆனால் ஒரு பாட்டு படித்தவாம். அந்த பாட்டு சேர்ந்து படிப்போமா? படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ, என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ, என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடிருப்பவர் நீ, சுமப்பவர் நீ, எந்தாகம் தீர்ப்பவர் நீ, எந்தாகம் சுமப்பவர் நீ, எந்தாகம் தீர்ப்பவர் நீ, என் கூரை நீ நீக்கி என்னை தாயாக்கி என்னோடிருப்பவர் நீ, கடவுள் இரண்டு மனிதர்களை அண்ணாவிடம் அனுப்பி திரும்ப போன உன் கனவை திரும்பி வருவார், கவலைப்படாதேன்னு சொன்னாவாம். அப்போ அண்ணாவுக்கு பெரிய சந்தோஷம். அதே நேரத்தில் சிவக்கினுக்கும் கடவுள் ஒரு வானத்தூதரை அனுப்பினாராம். அவர் சொன்னாராம், உன் மனைவியிடம் நீ திரும்பப்போ உன் மனைவி ஒரு குழந்தையை பெறுவார் என்று சொன்னாவாம். உடனே சிவக்கினும் தனது மேற்பர்களையும் எடுத்து கூட்டி கொண்டு போய் வீட்டுக்கு திரும்பினாராம். அங்கே போய் பத்து கொழுத்து ஆடுகளை கடவுளுக்கு கொடுத்துட்டு
10 கன்று குட்டிகளை குருக்களுக்கு கொடுத்துட்டு 100 குட்டிகளையும் மக்களுக்கு கொடுத்தாராம். 100 ஆடுகளையும் மக்களுக்கு கொடுத்தாராம். எத்தனை ஆடுகள்? அப்ப மகிழ்ச்சி ஆற வாரத்தோடு மேய்ப்பைகளையும் கூட்டிக் கொண்டு போய் சிவக்கின் வீட்டை போக அண்ணா என்ன செஞ்சிருப்பா? அப்ப அந்த சந்தோஷத்துல அண்ணா சிவக்கினை கட்டி அணைச்சு கடவுளினை அதிகமாக ஆசீர்வதித்துள்ளார். மலடியான என்னை தாயாக்கினார். நான் இனி விதவை இல்லை, எனக்கு பிள்ளையும் கிடைக்க போதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டாவாம். அப்ப அந்த புதுமையை பார்த்த உடனே எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு நடனம் ஆடுவாங்களாம். அந்த டான்ஸை நீங்களும் ஆடுறீங்களா? எங்க ஆடுங்க பாப்போம். அப்படியே எல்லாரும் சந்தோஷத்தை ஆடிக்கொண்டிருக்க அண்ணாவும் கருத்தாங்கி 9வது மாசத்துல ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தாவாம். அந்த குழந்தைக்கு மரியாண்டு பேர் எடுத்தாவாம். என்ன பேர்? மரியா. இப்ப மரியா நாள்தோறும் கொஞ்சம் கொஞ்சமாய் வளர்ந்து கொண்டு வர 6 மாசத்துல குழந்தை என்ன செய்யும்? நடக்கும். அப்ப இந்த குழந்தை 6 மாசத்துல நடக்க தொடங்க உடனே 7 அடிகள் எடுத்து வச்சதாம். 7 அடிகள் எடுத்து வச்சோன்னு திரும்ப தாயிட்ட திரும்ப வந்துட்டாம். அப்ப அண்ணாக்கு ஒரு யோசனை, இந்த குழந்தை கடவுளுக்கு சொந்தமான குழந்தை, அதால இந்த குழந்தையை கடவுளிடம் ஒப்படைக்கிற வரைக்கும் யாருக்கு சொந்தமான குழந்தை? அப்ப கடவுளுக்கு சொந்தமான குழந்தையை கடவுளிடம் ஒப்படைக்கிற வரைக்கும் மரியாவின் கால் பாதம் இந்த பூமியில படக்கூடாதது சபதம் எடுத்தாவாம். அப்படி சபதம் எடுத்து குழந்தைக்கு 1வது வயசு வர பெரிய ஒரு பேர்த்டே கொண்டாட செஞ்சாங்களாம். இங்க செய்வாங்க பெரிய பேர்த்டே கொண்டாட்டம். அப்படி ஒரு பிறந்த தினத்துல சிவக்கின் எல்லா பெரிய குருக்களையும் கூப்பிட்டு அங்க பெரியவர்கள் நண்பர்கள் குருக்கள் எல்லாரும் சேர்ந்து அண்ணாவை விசேடமாக ஆசீர்வதிச்சாங்களாம். என்ன விஷயம்?
என்ன விசேஷமா ஆசை வச்சவங்கண்டா, இந்த குழந்தையின் பெயர் காலகாலமும் அழியாது உயர்ந்த பெயராக எப்பவுமே இருக்கும் என்று ஆசை வைத்தாங்களாம். அதற்கு மக்களும் அப்படியே ஆகட்டும் என்று சொன்னாங்களாம். அப்போ அங்கே ரெண்டு பெண்கள் கடவுளை போற்றி ஒரு நடனம் ஆடினவங்களாம். அந்த நடனத்தை பார்ப்போமா? மரியா வந்து விசேடமாக வளர்ந்து கொண்டு வர குழந்தைக்கு 3 வயது ஆனுடன் அண்ணாவும் யோகியும் யோசித்தாங்க, இந்த குழந்தையை நீ கடவுளுக்கே ஒப்படைப்போம் என்று சொல்லி கோயிலுக்கு ஆலயத்துக்கு கூட்டி கொண்டு போய்க்க இப்ரஹிம்லேருந்து கன்னி பெண்களை அழைத்து நெருப்பு பந்தங்களோட மரியாவை கூட்டி கொண்டு போனாங்களாம் ஆலயத்துக்கு. ஏன் நெருப்பு பந்தம் என்றா, நெருப்பு பந்தம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நெருப்பு பந்தம் என்றா ஃபோயா. அந்த ஃபோயாவை பிடிச்சு கொண்டு, நெருப்பு பந்தங்களை பிடிச்சு கொண்டு குழந்தைகளை கூட்டி கொண்டு போனால் அந்த குழந்தையோட கவனம் வந்து அங்கேயும் இங்கேயும் சிதறாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த நெருப்பு பந்தங்களோட கூட்டி கொண்டு போனாங்களாம். அப்படியே ஆலயத்துக்கு போக குருக்களும் அண்ணாவை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டாங்களாம். அப்போ இந்த சந்தோஷத்தில் அண்ணாவை விசேடமாக திரும்பவும் ஆசீர்வச்சாங்களாம். என்னென்ன ஆசீர்வச்சாங்கண்டா, மரியாவை பார்த்து காலகாலமும் உலகம் முழுவதும் உன்னை போற்றுவார்கள் என்றார்கள். இஸ்ரேல் மக்களுக்கு உன் மூலமாகத்தான் கடவுள் தோன்றுவார். அவர் மூலமாக பாவ மன்னிப்பும் விடுதலையும் கிடைக்கும் என்று சொன்னாங்களாம். அப்போ மரியாவை தூக்கி பீடத்தில் வைக்க மரியா உடனே 3 அடி எடுத்து வச்சாவாம். இப்படி 3 அடி எடுத்து வச்சா மரியா சந்தோஷத்துடன் ஆலயத்துக்கு விட்டாச்சு. அப்போ அண்ணாவும் சுவக்கினும்
ஆஹா, எங்களோட குழந்தை வந்து சந்தோஷத்தோட கடவுளோட போயிட்டேன்னு சந்தோஷத்தில், ஆனால் கடவுளை நினைச்சு ஒரு பாட்டு படித்தாவாம். அந்த பாட்டை படிப்போமா? உன்னை பாடாத நாள் எல்லாம் வீணே, உன்னை தேடாத வாழ்வெல்லாம் வீணே, உன்னை பாடாத நாள் எல்லாம் வீணே, உன்னை தேடாத வாழ்வெல்லாம் வீணே. கைகளிலே பேரெழுதி கைகளிலே பேரெழுதி நாள் எல்லாம் வாசித்தாய், கண்களிலே ஊரெழுதி நாள் எல்லாம் நேசித்தாய், போதாத வார்த்தைகள் உனது அன்பை பாடவே, போதாத வாழ்நாட்கள் உன் புகழ் பாடவே, உன்னை பாடாத பாவத்தில் வாழ்ந்தாலும் பாசத்தை பொழிகின்றாய், ஆபத்தில் விழுந்தாலும் அன்புக்குள் அணைக்கின்றாய், பாவத்தில் வாழ்ந்தாலும் பாசத்தை பொழிகின்றாய், ஆபத்தில் விழுந்தாலும் அன்புக்குள் அணைக்கின்றாய். தாய், உன்னை நான் பிரிந்து ஓடி ஓடி ஒழுகின்றேன், ஆடன் சுமக்க தேடி தேடி அழகின்றான் பீடம் ரோஜா பூ சேர்த்து நான் வளர்ந்தாலும் உன் பாதை தாமரை பூ, வாடா பூ நீ என்பேன் என் தெய்வமே உன்னை, தேடா பூ நான் என்பேன் என் தெய்வமே உன்னை பாடா. அப்படியே மரியா அங்கே கோயிலில் வளர்ந்து கொண்டு வர, பிறகு மரியாவுக்கும் யோசப்புக்கும் மன ஒப்பந்தமாகி தூய ஆவியின் மூலம் இயேசுநாதர் பிறந்தார். அப்போ எங்களோட கந்த அந்த கதையில் இருந்தவங்களுக்கு என்ன விளங்குதண்டா, அனாவினதும் சுவக்கினதும் உண்மையான நம்பிக்கையால் அவர்களுக்கு கடவுள் முதிர்ந்த வயதில், அதாவது வயசு போன காலத்திலும் ஒரு குழந்தையை கொடுத்தவங்க, அதான் மரியா. இந்த குழந்தை மூலம் மரியா மூலமாகத்தான் கடவுள் எங்களுக்கு தன்னுடைய மகனையே கொடுத்தவர். அப்போ கடவுளை நாங்கள் உண்மையாக நேசித்தா, உண்மையாக அன்போடு அவரோடு இருந்தால், உலகத்தில் பார்வையில் நாங்கள் துன்பப்படுவராக இருந்தால் கூட, கெட்டவர்களாக இருந்தால் கூட, கடவுளுடைய பார்வையில் உயர்த்தப்பட்டவர்களாக இருப்போம். அப்போ கடவுளை நாங்கள் உண்மையாக அன்போடு இருந்தோம்டா, கடவுளும் எங்களோட அன்போடு இருப்பார். உங்களுக்கு இந்த கதை விளங்கினதா? அப்ப எல்லாருக்கும் பாய் சொல்லுவோமா? 1, 2, 3. இந்த இசையும் கதையும் இங்கே உங்களுக்கு நெறிப்படுத்தி தந்தவர் செல்வி பென்சியா ஞான செல்வம். இதிலே பங்கு பெற்ற பிள்ளைகள் அபிஷா மயூரேயன், அபினா கங்காதரன், அபிஷேக் திருச்செல்வம், அபிஷாயினி திருச்செல்வம், அபிகாசினி திருச்செல்வம், புளோரியா மனோகிமன், கியூரியா மனோகிமன், செமி சுதன், தாரணி உதயகுமார், தீபிகா தயாபரன், ஆயிஷா மயூரேயன், அமீஷா மயூரேயன், எங்கே இவர்களுக்கு உங்கள் பாராட்டுகள். இதனைத் தொடர்ந்து எமது திருத்தந்தை அவர்கள் இங்கே சிற்றுரை உங்களோடு ஆற்றி வருகின்றார். இறை இயேசுவில் மிகவும் பிரியமான என் அன்பு பிரேமன் சொந்தங்களே, மீண்டும் 2014 இந்த மேடை களை கட்டுகிறது. நத்தார் பிறப்பு விழாவை ஒளி விழா என்று மதம் பாராமல் நம் பிள்ளைகள் இணைந்து கொண்டாடுகின்ற இந்த அற்புதமான விழாவில் தந்தை பெனட் அவர்கள் சார்பாக ஜெர்மனி நாட்டு ஆன்மீக கிறிஸ்தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்தின் சார்பாக இந்த ஆண்டு நான் வந்திருக்கின்றேன். மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது உங்களோடு இந்த நாளை, இந்த மாலை பொழுதை உங்களோடு இருந்து கொண்டாடி மகிழ்வதிலே. எனவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும்
பாராட்டுகளையும் தந்தை பெனட் அவர்கள் சார்பாக உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரேமனை பற்றி சொல்லவே தேவையில்லை. எந்த விழாவாக இருந்தாலும் சரி, அதுக்குன்னு ஒரு தனி மணிமகுடம். அதுவும் இந்த ஆண்டு நிறைய குழந்தைகள் புதுமுகங்கள் அவ பென்சி அறிமுகப்படுத்தும் போது முதல் மேடை என்று சொல்லுகிற பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா ஜெர்மனில் ஒரு வீட்டுக்குள்ளே இருந்துட்டு யாரடா பார்க்கறது, நம்ம மூஞ்சுகள் தெரியாதா என்று அழைகின்ற ஒரு சூழ்நிலையில் இப்படி நமக்கென்று ஒரு அரங்கம் அமைத்து வருடத்துக்கு ஒரு முறை சிறப்பாக நாம் உறவு கொண்டாடி மகிழ்வதில் இந்த ஒளிவிழா சூப்பர். எனவே உங்கள் அனைவரையும் மீண்டும் வாழ்த்துகிறேன். இந்த கிறிஸ்மஸ் விழா சிறப்பாக கொண்டாடி கொண்டிருந்த தருணத்தில் பார்த்தோம்னாக்கா, இந்த மாதம் இந்த வாரத்தில் கிட்டத்தட்ட 140 குழந்தைகள் பாகிஸ்தானில் கொல்லப்பட்டாங்கன்ற ஒரு துக்ககரமான ஒரு துயரமான செய்தியை கேட்டோம். பாருங்கள், ஒவ்வொரு வருஷமும் இயேசு பிறக்கிற ஒரு விழாவை உலகமே சந்தோஷமாக கொண்டாடும் பொழுது அங்கங்கே மூல முடுக்குகளில் இது போன்ற அநியாயமான அகோரமான செய்திகளை கேட்கும்போது வருத்தமாக இருக்குது. சரியா 100 இருக்கும். 1914 முதலாம் உலக போர் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது எல்லாரையும் பார்க்குறவனெல்லாம் சுட்டு கொண்டு கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் பிரான்ஸுக்கும் பெல்ஜியத்துக்கும் இடையில உள்ள ஒரு நாடு, இன்னைக்கும் கூட சொல்லுவாங்க நீமாந்த் லேண்ட் அப்படின்னு அதுக்கு பேர். யாருமே உள்ளே போக முடியாது அந்த காலத்தில், ஏன்னா அங்கே யார் போனாலும் சுட்டு கொள்ளுவாங்க, வெடி சத்தம் தான் கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு முதல் உலக போர் நடந்துட்டு இருக்கும் பொழுது ஜெர்மனியர்களுக்கு எதிராக பிரெஞ்சு நாட்டவரும் இங்கிலாண்டவரும் ஒன்று கூடி அவர்களை தாக்கி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் சரியா 24 சாயந்தரம் பதுங்கு குழியில் பதுங்கி கொண்டு இந்த போர் வீரர்கள் எல்லாம் ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டிருக்கிறாங்க. ஒரு ஜெர்மானிய படை வீரன் அப்படியே மௌனமாக தன்னிடம் இருந்த அந்த துப்பாக்கியெல்லாம் கீழே வச்சுட்டு இந்த சைலண்ட் நைட் அப்படிங்கிற அந்த பாட்டு தெரியும் நமக்கு, ஸ்டில் நாட்னு சொல்லி ஜெர்மனில் பாடுவாங்க, அமைதியான இறைவன் தமிழ் மொழியில் மொழியாக்கம் செய்யப்பட்ட அந்த பாட்டை அவன் சத்தமாக கூட பாடலை. அந்த பதுங்கு குழியில் இருந்துக்கிட்டு ரொம்ப மெதுவாக அவன் பாடுறான். ஏனென்றால் அவனுக்கு தன்னுடைய பழைய நினைவுகள் வருது. ஓமா ஓப்பாவோட தன்னுடைய அப்பா அம்மாவோட கொண்டாடிய அந்த கிறிஸ்மஸ் நிகழ்வுகளை அவன் நினச்சி பார்த்துட்டு இன்றைக்கி சாயந்தரம் எங்கள் வீட்டில் எவ்வளோ அழகாக இருக்கும், ஆனால் இன்றைக்கு இந்த தேசத்தில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி பயந்து போய் அவன் பாடிக்கொண்டிருக்கிறான். அவன் பாடுற அந்த குரல் அப்படியே பரவுது. இந்த பாட்டு எல்லாத்துக்குமே தெரியும், அது இங்கிலாந்துக்காரனாக இருந்தாலும் சரி ஃப்ரெஞ்சு நாட்டவனாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் தெரியும். உடனே இவன் பாட ஆரம்பிக்க அப்படியே இந்த குரல் எல்லா இடத்துக்கும் பரவுது. அங்கங்கே பதுங்கியிருந்த எல்லா போர் வீரர்களும் பாட ஆரம்பிக்கிறாங்க. சரியாக 100 நடந்த உண்மையான நிகழ்ச்சி. சைலண்ட் நைட்ங்கிற பாடலை எல்லா போர் வீரர்களும் பாடும் பொழுது பதுங்கு குழியில் இருந்தவங்க எல்லாமே எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு தங்களும் இருக்கின்ற அந்த துப்பாக்கிகள் வெப்பன்ஸ் எல்லாத்தையும் தரையில் வச்சுட்டு ஒன்று கூடி வராங்க. ஸோ நோ வார், போர் வேண்டாம் நமக்குள்ள என்று சொல்லி 3 இந்த 3 நாட்களும் அவங்கள்ட்ட இருந்த உணவு